சார். டாக்டருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு சார். வணக்கம் டாக்டர், நான் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் லட்சுமணன். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக மூணு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்பேன், சிம்பிளா பதில் சொன்னா போதும். உங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்டா இல்ல கொலை முயற்சியா? ஆக்சிடென்ட். உங்களை காப்பாத்தினது பொட்டல ரவி, அவன் ஒரு பெரிய ரவுடி. அவனை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? பொட்டல ரவி ஒரு பெரிய கோஷ்டி முதல்ல பத்து பேருக்கு மேல கொண்டுட்டு தப்பிச்சு ஓடுனான். போலீஸ் அவனை துரத்துச்சு. கிட்டத்தட்ட அவன் எஸ்கேப் ஆயிட்டான் தான் நினைச்சோம். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கோன்னு தெரிஞ்சும் உங்க உயிரை காப்பாத்திருப்பான். ஏன் உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவன் எஸ்கேப் ஆயிருக்கலாமே. உங்களுக்கு அவனை தெரியாதுன்னா அவன் உங்களை காப்பாத்தணும், ஏன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்? நீ எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்க, அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு என் பொண்ணை காப்பாத்திருக்க. என்னங்க ஜாக்கிரதையா உள்ள கூட்டிட்டு போங்க. பாத்து அப்பா, நான் ரவிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எந்த ரவிமா? பொட்டல ரவி. ஏமா இந்த விபரீத முடிவு? அவனால தானே நான் உயிரோட இருக்கேன். ஏய் கனி, ஏதாவது பணம் கொடு, ஹெல்ப் பண்ணு. அதுக்காக வாழ்க்கையை எப்படிடா கொடுக்க முடியும்? நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு அவனோட ஒன்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. முடியவே முடியாது. அன்னைக்கு நான் செத்துருந்தா ஹால்ல ஒரு பெரிய போட்டோ, அதுக்கு ஒரு பூமாலை, சின்னதா ஒரு விளக்குன்னு வச்சு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. நான் ரோட்ல சாக கடந்தப்போ உங்க ஸ்டேட்டஸ் வந்துச்சா காப்பாத்த? வந்தவனுங்க என் நகையதான் புடுங்கினானுங்க. வாயா கமிஷனர், எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வரதான உங்க பழக்கம்? ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? யோ, ஒரு அக்யூஸ்ட் ஃபெலோ எனக்கு மாப்பிளையாயா? இந்த குருட்டு தைரியம் எல்லாம் யாரால வந்துச்சு? எல்லாம் உன்னால வந்துச்சு. ஸ்டாப் இட். இப்ப கனி எங்க? ஏய் உஷா, I'll call you after 5 minutes. Okay, bye. என்ன அங்கிள், பஞ்சாயத்தா? கிரேட். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அங்கிள், நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேனாவே நிறைய யோசிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஐ சி. உனக்கு ரவிய பத்தி என்னமா தெரியும்? தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு, ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு மனிதநேயம் உள்ளவன்னு தெரியும். அதான் அவன் ஏன் பண்ணான்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே புரியல. We are totally confused. அவன் என்ன தாதாவா? இல்லம்மா. பெரிய ரவுடியா? நோ கனி, he is a type of criminal. குழந்தை முகத்துல ஒரு கொலகாரமா? Do one thing. Just go through this. இது அவனை பத்தி ஒரு பொண்ணு கொடுத்த மரண வாக்குமூலம். படி, உனக்கே புரியும் அவன் யாருன்னு.
குட்டிப்பையா, நீ எப்படி வந்த? உன்னை யாரு யாருக்கு பெத்தா? எதுவுமே இந்த தாத்தாவுக்கு தெரியாதுரா. டே, நமக்கெல்லாம் ஜாதி மதம் ஒன்றையும் கிடையாதுரா. நாமெல்லாம் மிருக மாதிரி. இந்த நாயெல்லாம் ரோட்டில் சுத்திக்கினு தெரியுது பாரு. அந்த மாதிரி சுத்திக்கின்னு தெரிய வேண்டியதான். நாம என்னத்துக்கு நாய் மாதிரி ரோட்டில் அலையணும்? கொழுப்பா இல்லை நம்மளை பத்தி அப்பா தான் ரீசனா? கிடையாது. கவர்மெண்ட் இங்க பிறக்கிற எல்லாத்துக்கும் துன்றத்துக்கு சோறு, தூங்கறதுக்கு இடம், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், இந்த மூணத்தையும் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனா கண்டுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? எவனை வேணாலும் ஏமாத்து, எதை வேணாலும் திருடு, அடிச்சு புடுங்கடா, எப்படியாவது சாப்பிடு, தப்பே கிடையாது. ஏன்னா அது மிருக குணம். ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே தப்பு, செய்யவே கூடாது. என்ன தாத்தா? பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறது அவமானம், கோழத்தனம். எந்த நாயாவது பிச்சை எடுக்குதாடா? எந்த சிங்கமாவது பிச்சை எடுக்குதா? யானை பிச்சை எடுக்குது தாத்தா. தோடா இவரு குரங்கு கூட தான் பிச்சை எடுக்குது. ஏண்டா பரதேசி, அதுவா வந்து பிச்சை கட்டுது? பாவண்டாது அதை பிடிச்சாந்து அடிச்சு உதச்சு மனுஷ பிச்சை எடுக்க வைக்கிறாண்டா. அது எடுக்கிற பிச்சைய இவன் பிடுங்கி துண்டாண்டா. பொயப்படாது. மானம் கட்ட பொயப்பு தாத்தா. கரெக்ட். ஒரு சார் வயிறு தாண்டா வாழ்க்கை. அடிச்சு பிடிச்சு தின்னு, ஆனா சேர்த்து வைக்காத. ஏன் தாத்தா? உழைச்சு சம்பாதிக்கிற துட்டை தான் சேர்த்து வைக்கணும். ஊரே வச்சு துட்டு சேர்க்கறது தப்பு. தாத்தா பசிக்குது தாத்தா. சாப்பிடலாமே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தடை. என்னடா சுடு சோறா? பச்சை தண்ணில போட்டு சாப்பிடுங்க. சரி தாத்தா. No.
சரக்கா முருக்கா? சரக்கு தாண்டா. டேய் முருக்கே இங்க வாடா. பகதுண்டே பகதுண்டே பல்லியல் பல்லியல் ஓமுதல் ஓமுதல் நல்லார் நல்லார் தொகுதொற்றல் தொகுதொற்றல் எல்லார் தலை எல்லார் தலை. தேவா ஆளுங்களை கூட்டு வந்துடா, ஓடுங்கடா. ஏய் புடிங்கடா புடிங்க. ஏய் இங்க வா இங்க வா. ஏய் எவனாவது போடுங்க, அவளதான் சுட்டு பொசிக்கிடுவேன். ஏய் அம்மா தூண்டு பிசுறுங்க. எவனா உன் அடிச்சது? தோ இவன் தானே. அட்ரா அட்ரா போடுற அவன. கை வலிக்குதுனே, கண்ணக்குள்ள போடுற அவன. போடுறான். புரியுதா? ஏய் கர்ணா, திட்டு குத்தியா இல்லையடா? ஏய் திட்டு குத்தடா இல்லையடா? துட்டி கேட்ட ஓர லா பேசுறானே. ஏய் கர்ணா, நான் கொய்ப்பா, பணம் கொடுத்து சரக்கு நான் வாங்கி கொடுத்தா மொத்தமா வித்து எல்லாத்தையும் நீ அமுக்கின் போடுவியா? அதான் சரக்குக்கு துட்டு கொடுத்துருக்கோம்ல. துட்டை போட்டு சரக்கு வாங்கி கொடுத்தா வித்து தின்னுட்டு பேரமா பேசி நிக்கிறா? ஒழுங்கு மரியாதை துட்டை குத்துற இல்ல அவ்வளவுதான். நான் மிரட்டுறியா? ஏய் என்ன ஏய் உழைச்சிருக்கோம்ல, தம்மா துண்டு சைஸ்ல இருந்து போலீஸ்ல மிதியும் உதய வாங்கி உழைச்சிருக்கோம் மவனை, அவ்வளவுதான். யார்ட்ட எங்க வந்து சவுண்ட் விடுற? டேய் கதவு மூடுடா, சீக்கிரம் கதவு மூடுங்க. டேய் சப். டேய் நான் நல்லவனா? கருணா துரோகிடா, கண்டவனுக்கு பொறந்தவன் அதான் போட்டேன். விட்டம்னு வச்சுக்கா, நாளைக்கு இவனே வந்து எதிரியா நின்னு நம்ம காப்படிச்சிருவான். புரியுதா? நீ ஏண்டா ஓடல? நான் தப்பு பண்ணல. என்னடா இவன் என்ன மாதிரியே பேசுறான்? உன் பேர் என்னடா? ரவி. உன் கேங்க நீ கண்ட்ரோல் பண்ணுவேடா. டேய் உனக்கு சரக்கு சரணா. ராஜேஷ் எங்களை நம்பி சரக்கு கொடுத்தோம், நாங்க ராத்திரி பகலா வித்து கொடுத்தோம். கமிஷனா எங்களுக்கு நிறைய பணம் வந்துச்சு. ஜனங்களோட வீக்னஸ் தொட்டு தானு சின்ன வயசுலயே ரவி தெரிஞ்சு வச்சிருந்தான். ரொம்ப பிடிக்கும், ராத்திரி எல்லாம் தூங்காம வீடு வீடா போய் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து இருக்கிறத மறைஞ்சிருந்து பாப்பான். அது மட்டும்தான் கிட்ட எனக்கு பிடிக்காது. தொடர்கிறதே ஆசை வளர்கிறதே.
பேசி பேசி உன்னை பத்தி கெட்டு போச்சு என் புத்தி, நெஞ்சுக்குள்ள பச்ச குத்தி நிக்கிறேன் உன்னை சுத்தி காலமெல்லாம் இருந்திடணும் உங்கூடத்தான். தொட்ட நினைப்ப எல்லாம் மறக்க முடியுமா? உயிர் போல நீ என்ன கலந்திருக்க, மடிசாய கடைசி வர தெரியும், நீ பேசுனது விளையாட்டா தெரிஞ்சா கூட நம்ம அத்தனை பேரையும் போட்டுருவோம்பா. மிரட்டியா? நான் ராஜேஷ் கூட மோத போறேன். யாருக்கெல்லாம் சாக பயமா இருக்கோ அவங்க எல்லாம் இங்கிருந்து ஓடிடுங்க. எங்கிட்ட இருந்து இப்பவே ஓடிடு. ராஜேஷால நமக்கு என்னப்பா பிரச்சனை? தேவையில்லாம எதுக்கு அவனை கலாய்க்கணும்? டேய், இம்மா வந்து வயசுல இருந்து உழைச்சிருக்கோண்டா, பத்தாதா? சாகுற வரைக்கும் குனியணுமா? நமக்கு ரூட் வேண்டா. பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதே மாதிரிதானே கருணா பேசுனா? என்ன ஆச்சு? நம்ம கண்ணு முன்னாலே சுத்தானடா, நம்ம தலத்தறிக்க ஓடணுமே. சப்போர்ட் ஓவரா இருக்கு ராஜேஷ். ஆலடா நீ, என்ன அவன் மேட்ட சொன்னானா? உனக்கு பயமா இருந்தா ஓடிடுன்னு சொன்னா இல்லையா? வாழ்க்கையடா ரவி. எனக்கு தெரியும் ரவி, வந்த கழுதுங்க உங்ககிட்ட வாழாட்டிருப்பாங்க. நீ எங்கிட்ட சோறுதுன்னு வளர்ந்தவனாச்ச, அதான் ரோசை வந்து போட்டிருப்பான். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் ரவி. உனக்கு பவர் வேணும், அதை நான் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, இப்ப நான் தரேன். இனிமே நீ செய்ய போற வியாபாரத்துல 50-50, ஓகேவா? Come on, Ravi. But one thing, வியாபாரத்தில் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் ஓட்டின சரக்குக்கு பணத்தை கொடுத்துட்றேன், அதானே நியாயம்?
இதோ பாருங்கம்மா, துட்டு கேட்டு ராஜேஷன் வந்திருக்கு. அடுத்தவங்க துட்டு நமக்கு எதுக்கு? நான் உங்களாண்ட கொடுத்த துட்டெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. அது துட்டை அது எடுத்துட்டு போகட்டும். ஐயோ, எப்படிப்பா கொடுக்க முடியும்? எப்பா எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்தா நான் மட்டன் வாங்கி சாப்பிட்டுட்டேனப்பா. ஏன்பா ரவி, நம்மெல்லாம் அண்ணாடங்காச்சிங்க, அடுத்த நாள் காசு கேட்டா இருக்குமாப்பா? ஏன்பா ரவி, இப்ப எப்படி கொடுக்க முடியும்? ராத்திரியே குடிச்சு தொலைச்சிட்டேப்பா. என்னப்பா பணத்தை திருப்பி கேக்குற? இப்ப என்னன்றீங்க, குடுப்போன்றீங்களா இல்ல வேணான்றீங்களா? கையால இதுக்கப்புறம் ஒட்டல ரவினா.
நோண்டி பார்த்தான், நிரப்ப தீண்டி பார்த்தான், அவன் பருப்பா வெந்து தோத்தான். எழ சொன்ன அன்புக்கு தான் சல்யூட் அடிப்போம், எதிரிக்கு தான் தொண்ட வர்ற அப்ப அடிப்போம். பருகி 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 பருகிடா, நாங்க பொறுக்கி பருகி 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 பருகிடா. என்ன டிஸ்டர்ப் பண்ண வரும்னு எனக்கு தெரியாதா?
மூச்சு பிடிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். தொடரடி, செத்து போயிட போற, வா. ஆகுதுரா, காத்தாலே வந்துட்டா பாரு. செங்கிக்கு இதுதான் வேலை, நாய் போச்சு விட்டுமாம. கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து பொட்டலம் போட விட்டா பாரு மச்சான். அது வெளில வந்தவொடனே ஒரு மிஸ்கால் குடுறா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேள்வி கேட்காத, இன்னைக்கு மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன உனக்கு எத்தனை நாளா தெரியும்? ரொம்ப நாளா. எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி இருந்திருப்போம்? நிறைய தடவை. நான் உன்னாண்டு மட்டும்தான் இருக்கேன் தெரியுமா? தெரியும். நான் உன்னாண்ட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறல்ல. அப்போ நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுடா, சொல்லு ரவி. எப்ப? எத்தனை தடவை சொல்றது? முடியாதுன்னு இதே வேலை. இனிமே கல்யாணம் கண்டாவி நீங்க வந்த சாக சட்டி தெரியுதுன்னு அவ பலர்னு அரைஞ்சிட்டு போயிட்டா. அன்னைக்கு அவ வீட்ட கண்டுபிடிச்சு அவ புருஷன் முன்னாலேயே அவளை கெடுத்துட்டு வந்துட்டான். பாவம், அவளும் அவ புருஷனும் தூக்கு மாட்டிக்கின்னு செத்துட்டாங்க. பாவம் ரவி, என்னதுக்கு அவங்க சாவணும்? நமக்கு எதுனா கெட்டது பண்ணாங்களா? ஏய், நான் சாச்சனனா? உன்னால தான் செத்தாங்க. ஆமா, என்னால தான் செத்தாங்க. அதுக்கு என்ன நீ வக்காலத்தா? பொத்திட்டு போடி. ஏம்பா ரவி, என்னப்பா இது? இங்க பாரு, ஆரம்பிச்சிட்டான். சொல்றத கேளு ரவி, இதெல்லாம் விட்டுமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியங்க நரசிருக்கி, பேசுன அவ்வளவுதான். படுக்கல ஏரியா, ஊர் மேல போ. நான் தான உனக்கு போட்டுவேன். போடிங். இப்படிலாம் பேசி உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. பொறுக்கி மாதிரி பேச ஒரு வாய் இருக்கேன்னு கை இருக்கேன். வெக்கமா இருக்கு. ஒரு 20 ரூபாய் கூட என்னத்துக்கிடையே?
ரவிக்கு நெத்திலினா ரொம்ப பிடிக்கும். பாவம், ராத்திரிக்கு எங்க போகும்? கூட இம்மா நாளி போட்டு மிதி மிதினு மிதிச்சா இப்ப மீன் ஆக்கி போறாளாம். நல்லா இருக்கல? அடடா ஆந்திரா சரக்கு சில்பாசிரே. ஏய் குடுரா. எங்க செங்கே காட்டு. சிப்பே. நான் ரவி. வேணுமா? நான் யோசிரா சினிமா காட்சினா. எவ்வளவு அண்ணா அண்ணா சொல்லு தூக்கிடுவா. அப்ப மேட்ரு மாமே இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? ஆனா ஒண்ணு மாமே இங்க சூப்பரா இருக்காரு. இன்னதே சீக்கிரா மேக்கப்ப கலச்சு பாரு, பேய் மாதிரி இருக்கும். பொறாமே அடங்கு அடங்கு அடங்குடா. ராத்திரி பூரா குடிச்சிட்டு கலாட்டா, விடிஞ்சதும் அங்க வலிக்குது இங்க வலிக்குது, ஒரே டார்ச்சர். சவுண்டுங்க ரசிகர்களா, டேய் இங்கேயுமாடா உங்க தொந்தரவு, டேய் பார்க்க முடியாதுடா, போங்கடா, டேய் போங்கடா. என்னது பார்க்க முடியாதா பரதேசி? நான் இப்பவே பார்க்கணும், இல்ல பப்ளிக்கா போட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா சார்? புரிஞ்சுக்குங்க சார். சார் நான் அந்த பொண்ணோட தீவிர ரசிகன் சார். அந்த தேவதை முகத்தை பக்கத்துல இருந்து பாக்குறேன்னு ஒரு ஏக்கம் சார், ஒரு வெறி சார். சார் துட்டு என்ன சேர்த்து வாங்கிங்க சார். டேய் துட்டு குறா. நான் இது பாவ ரவி, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, என்னை என்ன வேணா பண்ணிக்க ரவி. அவுத்து போட்டு ரோட்ல போயேன், எவனாவது பாப்பா உன்ன அசிங்கம் பிடிச்சவள. வாங்கடா டீ சாப்பிட்டு வரலாம், இனிமே அவளாச்சு அவனாச்சு. ஏ ஸ்டார் அடியாவா, எல்லாத்தோட கனவு புரியுதா? அத்தா செத்துட்டால, இருந்துட்டு போட்டா. எனக்கு பிடிச்சிருக்கு, மூடிட்டு போ, இல்ல போட்டுருவேன். சொல்லுவேன் சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன், போலீஸ் வர வைப்பேன். எல்லாரையும் கூட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்த போறியா? போலீஸ கூட்டு வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வைக்க போறியா? கத்த 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 கண்ட பண்ண. ஐயோ வேணாம், நான் நினைச்சது நடக்கணும், இல்ல போலீஸ கூட்டிட்டு மார்ச் வரையில வந்து பார், அவளோட சேர்ந்து நானும் பணமா கிடப்பேன். Yeah.
எப்போ பிறந்தோம்னு எங்களுக்கே தெரியாதுல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு பிறந்த நாளுக்கு முன்னாடி ஜாலியாக செலவு பண்ணோம். உன் பிறந்த நாளைக்கு சிட்டி முழுசும் போஸ்டர் பேனர்ல வச்சு கலக்க கலக்கன கலக்கிற மச்சான், என்ன மாமா சொல்றே? நம்ம என்ன ஃபால்ட் செலவு பண்ண போறோம்? என் பிறந்த நாளைக்கு நம்ம ஜனங்கள்லாம் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்டா. அப்ப பாட்டி வேற வே. ஏன்பா ரவி, உன் பிறந்த நாளைக்கு எதனா பெருசா பரிசு கொடுப்பா? கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் ரவி. கொடுத்துடலாமா? அப்ப கிளம்புவோம். அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோ பாருங்கம்மா, நம்ம எல்லாம் வந்து அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது. யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும், புரியுதா? எடுத்துக்கினே சீக்கிரமா சிட்டா பறந்துடணும். ஓகே, 5 நிமிஷம் தான் டைம். கம் ஆன். ஒரு 100 பேர் இருப்பாங்க, கும்பலா வந்தாரு. ஒரே நிமிஷத்துல கடையில உள்ள மொத்த சரக்கையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு? பொட்டலா ரவியா. யாரா அவன் பொட்டலா ரவி? ரவி நீ பாட்டு நின்னுற, என்ன ஆக போதுனே தெரியலப்பா. நீ பயப்படாம அங்கே காப்பாத்திருக்க. என்ன பாக்குற? உன் புள்ள 3 மாசம் என் வயிற்றுக்குள்ள இருக்கு.
விட்டுருவியா? சுடு பார்க்கலாம். உன்னால முடியாது, ஏன்னா சுட்டா நான் மட்டுமா சாவேன், ஒரு ரத்தமும் சேர்ந்து தானே சாகும். குட்டி உண்டு ரவி, அவங்க அப்பா மாதிரியே வந்து நிற்பான்ல, ஓய் காட்டா அம்மான்னு கேட்பான்ல, மிரட்டுவான்ல, அவனை உன்னால சுட முடியாது. சுடு பார்க்கலாம். ம், சுடு ரவி. ஆ, வேணா ரவி இந்த வம்பு சண்டையெல்லாம் விட்டுருமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கலாம். நான் உன்னை சம்பாதிச்சு காப்பாத்துறேன், உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன், சந்தோஷமா வாழலாம் ரவி. அடங்க போற பொம்பளை நீ தான் நினைக்கிற இல்ல? He is a born criminal baby. படிச்சவங்க பணக்காரங்க இல்ல, born criminal இல்லையா அங்கிள்? அவன் ரெண்டு விஷயங்களுக்காக தான் அலைஞ்சிருக்கான், ஒன்னு பணம், இன்னொன்னு பொண்ணு. அவன் எவ்வளவு செலவு பண்ணுவானோ அதை விட அதிகமா நான் சம்பாதிப்பேன். அவன் அடையவே முடியாத பொக்கிஷமா அவனுக்கு நான் இருப்பேன், நிச்சயமா என்கிட்ட அடங்குவான். ஒரு குப்பத்து பையனோட கூட இருக்க உன் அப்பா அம்மா விரும்பல, அவங்க இன்னைக்கே பெங்களூர் போயிடுவாங்க, பரவாயில்லையா? மற்றவங்க முடிவில், நான் எப்பவுமே தலையிட மாட்டேன் அங்கிள். ஓகே டாக்டர், கன்கிராட்ஸ். பட் இவனுங்கெல்லாம் பாம்பு மாதிரி பேசாமல் படுத்திருப்பானுங்க, ஏதாவது சீண்டுச்சின்னு வை அவ்வளோதான், படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிடுவானுங்க. இட்ஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். பாத்துக்க. ரவி, சாரி, எமர்ஜென்சி ஒரு ஆபரேஷன், அதான் வர முடியல. ஆனால் நீங்கள் ஜெயிலிருந்து நேராக குப்பத்துக்கு தான் வருவீங்கன்னு நினச்சேன். என்னையே வெளில கொண்டு வந்தீங்க டாக்டர். ஜெயிலில் நிறைய சர்ச் ஃபாதருங்க, நிறைய படித்த அறிவாளிங்கன்னு பெரிய பெரிய ஆளுங்க பேச்சை கேட்டு கேட்டு நானே மாறிப்பிட்டேன். இப்போ என் கூட இருந்தவங்களை பார்க்கக்கூட எனக்கு பயமாக இருக்குது. நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன், உள்ளே கிடந்து செத்துருக்கலாம். விவரம் தெரிஞ்சனால இருந்து என்ன சந்தோஷமா வாழ்ந்ததில்லை, என் மேல யாரோ அன்பு காட்டுறத நான் விரும்பினதில்லை, வெறுத்திருக்கேன், இரக்கமே இல்லாத ஒரு மிருகமா வாழ்ந்திருக்கேன். அதான் ஏன்னு எனக்கு தெரியல. இனிமே நான் வாழ்றதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு டாக்டர்? நிறைய இருக்கிறவே. மனுஷங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் உங்ககிட்ட அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, காதல் இருக்கு ரவி. நான் உன்னாலதான் உயிர் வாழ்றேன், இனி உனக்காகவே வாழ அமுதநிலையா?
உட்காருமா. சொல்லுங்க. எனக்கு குழந்தை பொறுக்குமா பொறுக்காதன்னு உடனே தெரியணும். ஏன் என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணணும். எனக்கு பிள்ளைய பொறுக்காதன்னா நான் ஒரு வாழ்க்கைக்கு தடியா இல்லாம செத்துடணும். அவர் ரொம்ப நல்லவர், நிறைய படிச்சவர், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்த்தவர். நான் ஒரு பட்டிக்காட்டு சிரிக்கி, படிக்காத முண்டோம். நான் போய் அவருக்கு அவர் நானே படிக்காத நாயி, என்கிட்ட என்ன பேசுவாரு? அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பீங்க? புரியலையா? இல்ல புருஷன் பொண்டாட்டி பெட்ல படுக்கும் போது கூட பேசிக்க மாட்டீங்களா? இங்க பாருமா, நீ வெக்கப்படாம டாக்டர் கிட்ட ஓபனா பேசணும். அப்பதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். புரியுதா? அப்ப சொல்லுங்க, பெட்ரூம்ல போயிட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பீங்களா? ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருவாரு, கை கால் கழுவிட்டு வந்து பேசாம உட்காந்து சாப்பிடுவாரு. நடுநடுல ஃபோன் வரும், பேசுவார். பேசிட்டு இருக்கும் போதே யார் கூடயோ சண்டை போடுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். லேப்டாப்பை வச்சுக்கிட்டு பெட்டில் உட்காந்து வேலை பார்ப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். கொஞ்ச நேரத்திலேயே ஓரமா படுத்து தூங்கிடுவேன். பாதி சாமத்துல வந்து கட்டிப்பிடிப்பாரு. இந்த மாதிரி லட்சம் தடவை செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் கர்ப்பம் தரிக்காது. முதல்ல பெட்ரூம்குள்ள கம்ப்யூட்டர், டிவி, லேப்டாப் இதெல்லாம் வரவே கூடாது. 100% குழந்தைய பொறுக்காதுங்கிறனால 1% கப்பிள்ஸ்க்கு தான் இருக்கும். சின்ன சின்ன குறைகளாக இருந்தால் ஈஸியாக தீர்த்துடலாம். புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு மரியாதை தான் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி மனசு விட்டு பேசணும். பெட்ரூம்குள்ள பிஸ்னஸ் எதுக்கு? ஃபிசிக்கலா, ஐ மீன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுக்கு ரெடி ஆகணும். பட் உங்கள் ரெண்டு பேருக்கும் சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக கவுன்சிலிங் தேவை. அதுக்கு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடு தான் வரணும். அவர் வரமாட்டார். என்னடா, ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததும் ஒவ்வொரு நாளும் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒன்று விடாமல் சொல்லிகிட்டு இருப்ப. இன்றைக்கி வந்ததுலேருந்து சைலண்டாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்தா, பக்கா கிராமத்து பொண்ணு. அவளை மாதிரியே அவள் பேரும் அழகான பேர், அமுதநிலா. நல்லா இருக்குல்ல? அவ பேசும்போது பயம், மிரட்சி. அவ சொன்னதை கேட்டதும் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதான் அமுதாவோட ஊர்ல அவ புருஷன் குணாவோட அப்பா ஈபில ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவளும் அவனும் 5வது வரைக்கும் ஒன்னா படிச்சாங்களாம். ஐயா ஒரு நிமிஷம், ஏன் உள்ள டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏதாவது அநாகரிகமா நடந்துகிட்டேனா இல்ல பேசினா? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், தப்பா? அமுதா எனக்கே தெரியாம என் மனசுல விழுந்த வித, அது இப்ப மரமா வளர்ந்து நிக்குது. அதை நீங்க சொல்ற மாதிரி ஒரே நிமிஷத்துல வேரோட புடிங்கி வீச முடியாது. ஏய், உனக்கு எது முடியும் முடியாதுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணு உனக்கு நான் கொடுக்க முடியாது. பிரச்சனை பண்ணாம வெளியே வா. என்ன பண்றது மட்டும் சரியா? என் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ண நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாதா? என்னயா என்ன சுத்த பத்தலாம்? பாருங்க, உங்க பொண்ணு என்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இங்க இருந்து போயிடுறேன். அதான் பொண்ணுக்கு பிடிக்கலன்னா போறேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்னப்பா பிரச்சனை? அவ மூஞ்சில் அடிச்ச மாதிரி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துறியாடா.
ஞாபகம் இருக்கா? நான் தான் குணா. இதுல கூட பாரு, உன்னைய பார்த்துட்டு இருக்கேன். ஞாபகம் இல்லை. ஆனா என் மனசுக்குள்ள பசுமையா பல ஞாபகங்கள். அமுதா கொற்ற அருவியில் அமுதாவோட சேர்ந்து குளிச்சது, ஓடுற ஆத்துல அமுதாவோட மீன் பிடிச்சது, ஏறி இறங்கின மாங்காய் மரம், புளிய மரம், இன்னும் என்னென்னவோ. எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டா அந்த ஏரோப்ளேன் ஊஞ்சல். இந்த பூமியில எங்க பறவையை பார்த்தாலும் உன் ஞாபகம் தான் வரும். அமுதா சொன்ன நம்ப மாட்டேன். ஒவ்வொரு தடவை ஃபிளைட்ல போகும்போதும் என்னமோ நீ தள்ளி விட்டுதான் அந்த ஃபிளைட்டே போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மூடி இருக்கிற தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி எனக்கே தெரியாம எனக்குள்ள நீ இருந்திருக்க, இப்பவும் இருக்கிற. கடைசியா நான் உன்னை பார்க்கும்போது ஊதா பாவாடையும் வெள்ளச்சட்டையும் போட்டிருந்தேன். என்னோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே அந்த குட்டி அமுதாவை சுத்தி தான் வளர்ந்துச்சு. தினமும் என் குட்டி அமுதா கிட்ட பேசுவேன். என்னோட வெற்றி, தோல்வி, சந்தோஷம், பலின்னு எல்லா உணர்வுகளையும் அவகிட்ட பகிர்ந்துக்குவேன். என் குட்டி அமுதாக்கு தெரியாம என்கிட்ட எந்த ரகசியமும் இருந்ததில்ல. கடைசியா உங்க அப்பாவை பார்த்து அமுதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குற வரைக்கும் நீ எப்படி இருப்ப, அழகா இருப்பியா, அசிங்கமா இருப்பியா அப்படிங்கறத பத்தி நான் கவலையே படல. ஏன்னா எனக்கு என் குட்டி அமுதாவை ரொம்ப பிடிக்கும். அவ எப்படி வளர்ந்துருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இன்னொன்னு சொல்றேன் அமுதா, நான் தான் உன நினைச்சிட்டு இருந்தேனே தவிர நான் ஒருத்தன் இருக்கேன்னே உனக்கு தெரியாது. ஸோ உன்னை யாராவது விரும்பியிருக்கலாம், இல்லை நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் வருத்தப்பட மாட்டேன். அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கா சொல்லிடு அம்மா, நான் அங்கேருந்து போயிடுறேன். ஹே, நோ முதா, நோ ஃபார்மாலிட்டிஸ், லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? அடியாத்தி இங்கே வரங்கடா, என் பேத்துக்கு அவசரத்தை. இந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்துல உன்னை பார்க்கணுங்கிறது என் பல நாள் கனவு அமுதா. வா, அப்படியே தேவதை மாதிரி இருக்க. யூ லுக் சோ பியூட்டிஃபுல் அமுதா. நீ இன்னும் என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? நானும் உன்னை பேச வைக்க ட்ரை பண்ணல. ஏன் தெரியுமா? உன் ஃபோட்டோவை பார்த்து நான் பல தடவை ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என் ஒய்ஃபும் என்கிட்ட பேசுகிற முதல் வார்த்தை ஐ லவ் யூவாக இருக்கணும். அதனால தான் ஐ லவ் யூ சொல்லு அமுதா. ஐ லவ் யூ சொல்லு அமுதா, ப்ளீஸ்டா. பயமா இருக்கா? என்ன உனக்கு பிடிக்கலையா சொல்லு அமுதா. ஏய் ஏய் அமுதா, ஏன் ஃபீல் பண்ணுற? உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லலாம். ஐம் நாட் கோன் ஃபோர்ஸ் யூ. இப்போ சொல்லலாம், இன்னும் ஒன் ஹவரில் சொல்லலாம், ஏன் நாளைக்கு கூட சொல்லலாம், இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம். எனிவே நீ எப்போ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறியோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஓகே? எனக்கு தூக்கம் வருது, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ என்னை எழுப்பு. ஓகே, குட் நைட். அமுதா, அமுதா, அம்மா.
என்னாச்சுடா? என்னாச்சு சொல்லு, என்னாச்சுமா சொல்ல? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆச்சு கொலையாம அப்படியே இருக்காளே. என்னன்னு கேட்டா ஒண்ணும் சொல்லாம அழுவுறாளே. கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. அமுதா சொல்ல, அமுதா என்னாச்சுன்னு. அமுதா சொல்லடி. அவர் இங்கிலீஷ்ல கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேச சொல்றாரு. அடச்சி, புருஷன் பேசுறானே, பேச வேண்டியதாண்டி. எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் போங்க போங்க, நான் பேத்திக்கிட்ட தனியா பேசணும். உனக்கு மட்டும் தனியா சொல்லணும் மாடி, பொடி. ஏய், நான் சொல்ற மாதிரி சொல்றேன். எங்க சொல்ற பாப்போம். என்னடி ஓகா, தெரியாது, உதவாங்க போற. நான் சொல்றது திரும்ப சொல்லுடி. யாரு சொன்னது கெட்ட வார்த்தை? ஐ லவ் யூ. இப்ப சொல்லு. ஏழர, உங்க வீட்டுக்கே திரும்ப போயிடலாமா? இனிமே நம்ம கனவுகள், ஆசைகள் எல்லாமே வளரப்போற இடம். உன்னோட என்ன சேர்த்து வைக்க சொல்லி நான் வரம் கேட்ட சாமி அவர் தான். சின்ன வயசுல நீ மண்ண சோறா போட்டப்பவே நான் மன நிறைவோட சாப்பிட்டுருக்கேன். இப்ப நீ உண்மையாவே இங்கதான் ரசிச்சு சமைக்க போற. நான் இங்க உக்காந்து ருசிச்சு சாப்பிட போறேன். என்ன பாக்குற? போய் ஃப்ரெஷ் போயிட்டு வா, நான் உனக்கு வேற ஒரு இடத்த அறிமுகப்படுத்த சொல்றியோ? அப்பதான் எல்லாம் சொன்னீங்க. கார்ல வரும்போது எத்தனை தடவை ஐ லவ் யூ சொன்னேன் எனக்கு தானே தெரியும். நானா? நம்பிக்கை இல்லையா? ஒன் செகண்ட். நீ மேல காட்டின அன்புக்கும் இதாண்டா பரிசுன்னு தூக்கி தரணும். அப்பதான் நான் தூக்குவேன். நான் பயந்துட்டேன். ஐயோ, மணி ஒரு மணி ஆயிடுச்சு. நீ தான் கதை சொல்லிட்டு இருக்கேன்னா நானும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் பாரு. கமான், வாமா தூங்க போலாம். வா. இதெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ ஆஸ்பத்திரி போக வேணாமா? கமான், எழுந்திரி வா, சீக்கிரமா. நீ சீக்கிரமா படுத்து எழுந்திரிக்கணும். ஓடு. Happy good night. Good night.
சந்தோஷமா வாழ்ந்து மூணு நாலு வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டா தப்பா?
நான் இருக்கேம்மா, கவலைப்படாத, அழாதேன்னு சொல்றேன்ல. ஏம்மா, நான் பாத்துக்கிறேங்கறல, நீ போ. ஓகே, நீ போ. அமுதா, நான் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல வந்துருவேன். ஓகே, ஆ முடிச்சிடலாம். அம்மா, நான் போயிடுறேம்மா. சரிப்பா. அமுதா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரிங்க, பை பை. பை. யா அமுதா, இங்க வாடி. அத்த, ஏண்டி என் வம்சத்தைய அடியோட அழிச்சிடணும்னு நினைக்கிறியா? ஏய், நீ மல்லடி தானே, உனக்கெல்லாம் எதுக்குடி ரோஷம்? கண்ணாடி முன்னாடி நின்று பாரு, என் பையனுக்கு எந்த வகையிலேயே பொருத்தமா இருப்பியான்னு. படிச்சு படிச்சு சொன்னேன், எல்லாம் என் தலை எழுத்து. இத பாருடி, என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், சூப்பரா படிச்சவ, உன்னை விட அழகானவ. இன்னைக்கு நைட்டு அவங்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குற, இல்ல அவ வாழ்க்கைக்கு குறுக்க நிக்காம நீயே தூக்கு போட்டு சாவற, புரியுதா? நல்ல கிளியாத சேலையா பார்த்து தூக்கு போட்டுக்கடி. போறேன் ஒரு தடவை டாக்டர் கிட்ட போலாங்க. ஏங்க, ஒரே ஒரு தடவை. இதுக்கெல்லாம் நானே டாக்டர் கிட்ட வரேன்னு சொன்னா இல்லையா? சோ, நீ இத்தனை நாள் யோசிச்சு இப்ப டாக்டர் கிட்ட போலன்னு சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்?
என்ன அவசரம்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாமதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தருக்கு 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தைய பிறந்திருக்கு. இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. புரியுதா? அமுதனிலா கதையை கேட்டா பாவமா இருக்க. நீங்க அமுதனிலா தானே? ஆமா. நீங்க? நான் டாக்டர் கனிமொழி மேடத்துக்கிட்ட இருந்து வர்றேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உள்ள போய் பேசலாமா? மேடம் உட்காருங்க, பேசுவோம். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க மேடம்? உட்காருங்க, பேசுவோம். ப்ளீஸ் உட்காருங்க. மேடம், நான் சொல்றதை கேட்டு நீங்க பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு முடிவு சொன்னா போதும். முதல்ல நான் என்ன பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் யாரு, என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன டேப்லெட் இல்லைன்னா மாத்திரைன்னு கூப்பிடலாம். இப்போ நமக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு நோய், ஒரு வலி, கரெக்டா? அதான், அதுக்கான ஒரு டேப்லெட் தான் நான். புரியுதா? இன்னும் புரியலையா? நீங்க கண்ணை மூடி மனசெல்லாம் உங்க புருஷனை நினைச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் என்னோட சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா உங்க ப்ராப்ளம் எல்லாம் மொத்தமா சால்வ் ஆயிடும். மேடம் ஏன் பயப்படுறீங்க? இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசைன்மெண்ட், அவ்வளவுதான். டாக்டர் எனக்கு புதுசு புதுசா அசைன்மெண்ட் தருவாங்க. என் வேலை முடிஞ்சதும் நான் போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்களே ஆசைப்பட்டாலும் என்னை சந்திக்கவே முடியாது மேடம். ஆனா ஒரு விஷயம், இது ரொம்ப ரகசியமான ட்ரீட்மெண்ட். இதை பத்தி உங்க புருஷன்ட்ட ஒரு வார்த்தை பேசினா கூட டாக்டர் ரொம்ப டேஞ்சரானவங்க, பிரச்சனை பெருசாயிடும். அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஜாக்கிரதை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. ஐயோ, என்ன மேடம் அவசரப்படுறீங்க? ட்ரீட்மெண்ட் வேணுமா வேணாமனு முடிவு பண்ண வேண்டியது நீங்க. நானும் டாக்டரோ எந்த கம்பலும் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? நான் வேணா நாளைக்கு வர்றேன். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வரட்டுங்களா மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? என்னோட பர்ஸை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். ஏய், நீ ஓவரா ஃபிலிம் காட்டும் போதே எனக்கு தெரியும்,
உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். வண்டியை ஓரங்கட்டு போய் காசு எடுத்துருவா. பாப்பா இதை பாருங்க சார், நான் யாருன்னு தெரியுமா? ஏய், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. என்னை பொறுத்தவரைக்கும் நீ பணம் இல்லாத பிச்சைக்காரன். ஒரு விஷயம், ஒரு கஸ்டமர் இப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஏங்க இவரை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது? ரொம்ப கேவலமா பேசுறாரு சார். விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போய் வண்டி எடுங்க. முதல்ல சார் என்ன சொல்லுதுன்னே தெரியல சார், ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. கரெக்டான டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, விடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு 10 minutes இங்க வெயிட் பண்ணுங்க. என் வீடு பக்கத்துல தான், போய் கேஷ் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரதர், சென்னை 12 kilometers அகலம், 12 kilometers நீளம், அதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரப்போகிறோம். பல தடவை சந்திக்க போகிறோம் பிரதர், எப்போ வேணாலும் கொடுங்க. எடுத்து வச்சிருக்க உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எடுத்ததை எடுத்த இடத்துல வையனு. தமிழ தானே சொல்றேன், படிக்காத முண்டம் 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 முண்டம். அவன் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? உன்னால கூடி குறுகி சாகணுமா? எனக்குன்னு வந்து வாச்ச பாரு. உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா நான் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்தில் யாராலையும் தாயாக்க முடியாது. பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது இல்ல? கையை கொடுங்க. எந்த கையில்? அந்த கை. கொடுங்க. நீங்க வெக்கப்படாம
நான் செக் பண்ணி சொல்ல முடியும். அன்பே அமுதா, என் அருமை மனைவியே, இப்ப நாம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் தெரியுமா? சாரி கேட்டேன்ல, அமுதா, உனக்காக தான் ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு வந்திருக்கேன். ஏன் அழுற? சாரிடா, பிளீஸ். ஓகே, உனக்கு ஒன்னு தெரியுமா? இங்க பாரு, இன்னைக்கு சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாக்கு போக போறோம். We are going to have fun. அதனால நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு, கிளம்புவோம். இங்க வாடுறா, அமுதா, 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 எப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க? வெளியில ரோட்ல போற முன்னாடி விட்டுட்டு ஓடி வந்தது தப்புங்கறியா? என்ன சொல்ற? Thank you.
நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு குழந்தை பார்த்துக்கிறது தான். உங்களுக்கு மூணு பொண்ணு ரெண்டு பையன் பிறக்கிற பாக்கியம் இருக்குங்க. நல்லா யோசிங்க. நான் வேணா நாளைக்கு வரட்டுமா? ஓகே, நாளைக்கே வர்றேன். வரட்டுங்க.
ஏ பஞ்சவரணம், இவா 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 இவா, சீக்கிரம் சீக்கிரம் இவா இவா இவா. நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லல. நீங்க பாரு அங்க நடக்கிற அநியாயத்தை பாரு, பாரு அங்க பாரு. நின்னு பேசிட்டு இருக்கால அவனே தான். அவன் புடிச்சு ஆபீஸ் போனோன்னு டெய்லி வீட்டுக்கு வந்தான். என்னங்க இது கொடுமை, இப்படி எல்லாம் நடக்குது? அப்போ பேப்பரு டிவியில வர்றதெல்லாம் உண்மைதானா? இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியலங்க. அந்த பையனுக்கு என்னங்க குறைச்சல், கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆள் ராஜா மாதிரி இருக்கான். இந்த பொண்ணுக்கு புத்தி ஏங்க இப்படி போகுது? தப்புடி தப்பு, அதை உடனே நான் தட்டி கேட்கணும். நமக்கு என்னங்க, யாரோ எப்படியோ போறாங்க, சும்மா இருங்க. அது எப்படி சும்மா இருக்க சொல்ற? நம்ம பிளாட்ல வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு போவான், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்னால இருக்க முடியாதுப்பா, நான் கேட்டே ஆவேன். உங்களை யார் பார்க்க சொன்னது? இல்ல என்ன நல்ல, அவ புருஷனுக்கு தெரிஞ்சா அவளையோ அவனையோ வெட்டி போட்டுருவான். அந்த பாவம் வந்து நம்மள சேரணுமா? சும்மா கடங்க. அப்போ ஒண்ணு செய், அவனை இங்க கூட்டிட்டு வா. அவனை நேருக்கு நேர் பார்த்து, டேய் ராஸ்கல், இனிமே நீ இந்த பிளாட்டு பக்கம் வந்தேனா உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருவேன்னு அவனை மிரட்டணும். நீ போய் கூட்டு வரியா இல்ல நான் போட்டுமா? இருங்க நானே போய் கூட்டு வரேன். தம்பி உங்க புருஷன் உங்களை தொடாம இருந்தா எத்தனை நாளைக்கு உங்களால பொறுத்துக்க முடியும்? அவரால் அவர் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, ஏன்னா அவர் ஆண்மை இல்லாதவர். ஆனால் எப்படியாவது தன் ஒய்ஃபுக்கு உடல் சுகம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால் யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். மாதம் மாதம் எனக்கு சம்பளம் கொடுத்து அவர் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்க சொல்கிறார் தாத்தா. தாத்தா அதனால தான் அவர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் குணா சார் தெய்வம் பாட்டி. அவர் பண்றது ரைட்டுன்னா நான் பண்றது மட்டும் தப்பா பாட்டிமா? ஆனா ஒண்ணு, எங்க மூணு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்னு குணா சாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வீட்டு பிரச்சனையே ஆயிரம் இருக்கு, இதுல அடுத்த வீட்டு பிரச்சனை அப்படின்னு மிரட்டுவானே, உங்க ரெண்டு பேரையும் அடிச்சே கொன்னுருவானே. ஐயோ நான் எப்படி காப்பாத்த போறேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சா நான் உளறிடுவேனே. ஐயோ தாத்தா தாத்தா, நான் உளறிட கூடாதுன்னு சாமிய வேண்டிங்க தாத்தா. ஐயோ டிவி எல்லாம் போட்டு உடைச்சிட்டனே, ஒரே கண்ணாடியா கிடக்கு. பாட்டிமா பார்த்து நடங்க பாட்டிமா, கால குத்திர போது பாட்டிமா. அப்ப நான் வரட்டுங்களா? நான் இப்படி பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன், என்னால அவருக்கும் மன நிம்மதி இல்லாம போச்சு. அமுதா அமுதா அமுதா, ஏய் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், இப்பெல்லாம் நீ பண்றது எதுவும் கொஞ்சம் கூட சரியில்லை. உள்ள போய்ப்படு, வாங்குறல. சார் ஹலோ சார் சார், ஹலோ சார். அன்னைக்கு உங்க பணத்தை கொடுக்கறதுக்கு நான் உடனே பங்குக்கு வந்தேன், அதுக்குள்ள போயிட்டீங்க.
இப்போ நம்புறீங்களா வாழ்க்கை ஒரு வட்டம்னு? சென்னை 12 கிலோமீட்டர் நீளம் அகலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? சார் இப்போ நான் பணம் கொண்டு வரல, என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு. பரவாயில்ல சார், நான் இன்னொரு நாளைக்கு வரேன் சார். இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக வந்து காஃபி சாப்பிட்டு தான் போகிறீங்க. ப்ளீஸ் கம் சார், நான் இவ்வளோ சொல்கிறேன். வாங்க சார், வாங்க நீங்கள். அப்போ இப்படி பொறுப்புள்ள அவன் தான் செக்ரட்டரியாக இருக்கணுமா? அவனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கா? நம்மளாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கோம். இன்னைக்கு வரட்டும், செக்ரட்டரினா முதல் ஆளாக மீட்டிங்கு வரணும், இல்லைனா விலைக்குன்னு சொல்ல போகிறேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அட விடுங்க சார். என்ன சார் விட சொல்கிறீங்க? டைமை கீப்பப் பண்ணுவேன்னா நாமளாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வந்துருக்கோம். ஏய் சும்மா இருக்கு, நான் மில்ட்ரியில் இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட லேட் ஆனதே கிடையாது. அதான் கரண வரைக்கும் வந்திருக்கேன். அங்கே பாருங்க, அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வரானுங்க. சீக்கிரம் அப்படியே ஓடிடலாம். என்னடி இது, அவன் சொன்னது கரெக்ட் தானோ? ரெண்டு பேரும் பைக்ல வந்தானுங்க, புருஷன் மீட்டிங் போறான், இவன் அவன் கொண்டாடிட்டு போறான். என்ன கருமமோ, எனக்கு பயமா இருக்குங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, கையில் சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு போகிறானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அவனுக்கு தண்ணி அடித்தா நமக்கு என்னடி? என்னது நமக்கு என்னவா? அவன் நம்மளை பற்றி சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க. வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஆடா இவ ஒருத்தி, நீ ஏண்டி பயப்படுற? நான் ஒருத்தர் இருக்கேன்ல. இருந்து என்ன பண்ணுவீங்க? இருந்து என்ன பண்ணுவேண்ணா? ஹா, அன்னைக்கு ஒரு நாள் கார்கில் போரில் இந்த பைனாக்குள்ள எடுத்து அப்படி பார்த்தாலே அன்னைக்கு வந்து எட்டி வச்சானே கிரன்னு சொத்திக்கிட்டு விழுந்திய. அப்ப என்ன பண்ண அவனுக்கு? எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேன். நீ இங்கே கடந்த சாவு. இந்தாடி, எங்கடி போற? எங்க அம்மா வீட்டு. அம்மாட்டையா? அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்தீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர் வீட்டுல இருக்காரு, தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்குள்ள போல? அது ஒன்றும் இல்லை சார், நான் யார் என்னன்னு தெரியாது. இல்லை, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க சார். பயப்படுறாளா? நீங்கள் என்ன பூச்சாண்டியா பயப்படுறதுக்கு? அவர் விளங்காதவ எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னது சிக்கன் கூட வாங்கலையா? ஐயோ சாரி சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உள்ளே வாங்க. ஏய், என்னடி பேர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க? அறிவிற்கா உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்களை வாங்க கூப்பிட்டு காஃபி கூட கொடுக்க தெரியாதா? பண்ணாட பண்ணாட, படிச்சிருந்தா தானே ஃபார்மாலிட்டி சரி இருக்கு. தேடி வந்து உன்னை கட்டிட்டா பாரு, என்ன சொல்லணும் சார்? விடுங்க சார். சார் சாரி சார், உங்களை வெளியில் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. புடி வாங்க சார். ஓகே சார். ஏ அம்தா, ஏங்க நின்றுட்டு இருக்க? போய் காஃபி போட்டு கொண்டு வா. சார், நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். தைரியமா இருக்கிறதுக்கு உங்க ஒய்ஃபு கொஞ்சம் கத்து கொடுங்க சார். எங்க சார், முயற்சி பண்றேன், முடியல. எப்பவுமே சில முடிவுகளை அவங்களை எடுக்க விடுங்க சார். அவங்க எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக வரும்போது தன்னம்பிக்கைத்தானா வரும். சார், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? இப்போதான் சார் கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. அப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கீங்களா? நான் நினச்சேன் அதுதான் பிரச்சனையே. எப்பவுமே இப்படி தான், ரெண்டு பேருக்கு நடுவில் 3வது உயிர் இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல சாருக்கு கொடு. தேங்க்யூ. ஏமதா, என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஆல்ரைட்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வா இப்படி உட்கார. ஓ மை காட் சார், ஒரே நிமிஷம் போய் பண்ண எடுத்துட்டு வந்துறேன்.
இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு வந்துருப்போங்க. கட்டாயமா. அமுதா, அமுதா சார் கிளம்புறாரா? போயிட்டு வாங்க. மேடம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தனியா இருக்கிறதே தப்பு. ஒன்னு, ஊர்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வாங்க, இல்ல ஒரு நல்ல டாக்டர் பார்த்து அவங்க அட்வைஸ கேட்டு சீக்கிரமா குழந்தை பெத்துங்க. புரியுதுங்களா? நான் வரேம்மா. சார் பாவம் சார், அவங்க ரொம்ப திட்டாதீங்க சார். ஓகேங்களா? வரேன் சார். ஓகே சார். டாக்டர் இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்கும்போது நீங்க என் ஃப்ரெண்டோட வைஃப்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்காக நான் இதை பண்ணியே ஆகணும். யார் இது? ஐயோ டாக்டருங்க, இங்க பாருங்க. சொல்லுங்க டாக்டர். எங்க வீட்லயே இருக்கீங்க? ஆமா டாக்டர், நான் இங்க தான் இருக்கேன். கமிஷனர் அங்கிள் ஃபோன் பண்ணிருந்தாரு. சரி, அவரோட பேத்திக்கு இன்னைக்கு பர்த்டேயா? ஓகே. தாஜ் கோர்மண்டல ஈவினிங் 6:00 இன்வைட் பண்ணிருக்காரு. சரி, நாங்க டைரக்டா வந்துறேன். அப்படியே நீங்க வந்துருங்க. சரி, மறந்திர மாட்டீங்களே? ஆஹா, தாஜ் கோர்மண்டல் 6:00, அவ்வளவுதானே? நான் கரெக்ட்டா வந்துருவேன். பார்ட்டியை உசார் பண்ணலான்ட்டு வந்தா பார்ட்டியா? பார்ட்டி விளங்காதவ. ஆ சொல்லுங்க டாக்டர், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் டாக்டர். நான் சாப்பிட்டதும் பேசுறேன். ஓகே. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க மேடம். இல்லை, நீங்கள் நீங்கள் வேணால் பேசி பாருங்கள் மேடம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏங்க சும்மா பேசுங்க, பேசுங்க. ஹலோ டாக்டர். சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர். பங்கஜ மாமி அட்ரஸ் தானே டாக்டர்? நான் கொடுத்துறேன் டாக்டர். அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, டாக்டர் சொல்கிற மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிட்டு கரெக்ட் டைத்துக்கு சேரணும், அதுதான் முக்கியம். மார்னிங் ஹவர்ஸில் நான் கொஞ்சம் பிஸிம்மா, வீட்டுக்கார வேலைக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். டீட்டெயிலாக பேசணுன்னா 11:00 மேலே வாங்க ப்ளீஸ். ஓகே பாய். குழந்தைங்க விளையாடுறதையே ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா அனுமா, நான் இப்போ டாக்டர்கிட்ட இருந்து தான் வர்றேன். உங்களால் அவங்க எனக்கு வேறு அசைன்மெண்ட் தரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஓகேண்ணா, எனக்கு கொஞ்சம் துட்டு வரும். ஒரு பொண்ணுக்கு அம்மாங்கிற அங்கீகாரம் இருக்கே, அது ரொம்ப பெருசுங்க. அவள் அம்மாவை போகிறாங்கிறத உலகமே கொண்டாடும். சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. புருஷன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவான். வளைகாப்பு வளைகாப்புன்னு ஒன்று வரும் பாருங்க, கை நிறைய வளையலை போட்டு
கன்னத்துல சந்தனம் தடவி, ஐயோ அதை அனுபவிக்காத பொம்பளை பிறப்பே வேஸ்ட்டுங்க. எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு உருவத்தை 10 மாசம் வயிற்றுல சுமந்து, அது ஒவ்வொரு மாசமும் பண்ற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் புருஷனோடு சேர்ந்து ரசிச்சு அதை வெளியில கொண்டு வந்து பார்க்கும்போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லி புரியாதுங்க. ஏங்க ஏங்க, ஹலோ ஹலோ, ஏன் அழறீங்க? உங்களை லவ் பண்ண சொன்னேனா? கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கம்பல் பண்ணேனா? இல்லை நிரந்தரமாக என்னை கள்ளப்புருஷனாக வச்சுங்கன்னு கேட்குறேனா? ஏங்க இது உங்கள் பிரச்சனைங்க, நடுவில் நான் வெறும் டேப்லெட் மருந்து. நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டு நான் சொல்கிறது மாதிரி நடந்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஓகேவா? கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? உங்க புருஷன் கூட எத்தனை தடவை சேர்ந்து இருந்திருப்பீங்க? ஒரே ஒரு தடவை கண்ணை மூடிட்டு அவரை மனசில் நினைச்சுக்க முடியாதா? அவரை நீங்க லவ் பண்ணலையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணை அம்மா ஆக்க முடியாத ஆம்பளைன்னு எல்லாரும் மத்தியிலையும் அவமானப்படணுமா, அசிங்கப்படணுமா, கேவலப்படணுமா, நொந்து நூலாய் சாகணுமா? நல்லா யோசிங்க. ஓகே ஓகே, இதுக்கெல்லாம் இப்பவே நான் ஒரு முடிவு சொல்றேன். நாளை காலையில் ஷார்ப்பாக 11 மணிக்கு வருவேன். உன் உயிரும் ஏன் உயிரும் ஒன்னா சேர்ந்து புதுசாக ஒரு உயிரை உருவாக்குவா, சரியா? நான் சொல்றது கரெக்டுண்ணா, கை கொடுங்க. இல்லைன்னா போய்கிட்டே இருங்க, நான் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒரே வார்த்தை மலடின்னு உன்னை சாகடிச்சிருவாங்க. எந்த நல்லது கெட்டதும் கூப்பிட மாட்டாங்க. அது பயங்கரமான கொடுமை. இனிமேல் உங்கள் ப்ராப்ளத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துங்களா. சரியா தப்பான்னு தெரியல. சரியான வெள்ளப்பூ, தப்பான சிவப்பு பூ. கடவுளே, இனிமே நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவே மாட்டேன். ஹாய், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த பாருங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். முதல்ல நீங்க வெளியில போங்க. ஏய், நேத்து உனக்கு நான் என்ன சொன்னேன்? நேத்து உனக்கு நான் என்ன சொன்னேன்? உனக்கு பிடிக்கலன்னா போயிருன்னு சொன்னா இல்லையா? என்ன ஏன் ப்ரிப்பேர் பண்ண? மெண்டலா என்ன ஏன் ப்ரிப்பேர் பண்ண? எனக்கு இப்ப வேணும். எவன்டி சொன்னது ஒரு தடவை படுத்த தப்புன்னு? எவன் சொன்னது? நீ மரியாதையா வெளியில போயிடு. ஹலோ, எனக்கு இப்ப வேணும், எனக்கு இப்ப வேணும். Thank you.
என்னடியாச்சு உனக்கு? ஏதாவது கனவு கனவு கண்டியா? என்னங்க, யாரோ ஒருத்தர் என்ன ரேப் பண்ண வந்துட்டான், அவன கத்தியால குத்து. அவன எங்கடி குத்துறேன், என்னடாடி குத்துறேன்? ஐயோ, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. ஏ, இங்க வந்ததுல இருந்து எனக்கு மன நிம்மதியா போச்சுங்க. இந்த வீடு தான் உன் நிம்மதியா போக வச்சுச்சா? ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டே இருக்கேங்க. என்ன கொண்டு போய் எங்க ஊர்ல விட்டுட்டு நீங்க இங்கேயே மன நிம்மதியா இருந்துக்கங்க. கடவுளே, எங்க நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. அமுதா, இதுக்கெல்லாம் போய் அழலாமா? இப்ப என்ன ஆயிடுச்சு, உனக்கு இந்த வீடு பிடிக்கல, அவ்வளவுதானே? யூ டோன்ட் வரி, ஓகே? அழக்கூடாதரா ப்ளீஸ். என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாம போச்சு. ஐ நோ, உனக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இப்படி நீ லோன்லியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். நீ கவலைப்படாத அமுதா, இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு நிச்சயமா மாலை போடுவேன். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, உனக்கு எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது அனாத ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துப்போம். மலேசியா சிங்கப்பூர்னு போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து நம்ம குழந்தைன்னு சொல்லிக்குவோம். அதுவும் சரிப்பட்டு வரலன்னா நீ நானும் சூசைட் பண்ண. நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு குழந்தை பிறக்கும். வேற 11 மணிக்கு வந்துருவானே, இவர் இன்னைக்கு பாத்து லேட் பண்றாரு. ஏங்க, எவ்வளவு நேரம் தான் மீசை வெட்டுவீங்க? டைம் ஆகுது, சீக்கிரம் குளிங்க. குணா சார், அவர் காலையில ஆபீஸ் போயிருப்பாரா சார்? அவர் ஒய்ஃப் அவங்க ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போறதா சொன்னாங்க. ஓகே, நீங்க போங்க. 11 மணிக்கு வர சொன்னாலே ஆஸ்பத்திரியா? அவ ஆஸ்பத்திரிக்குள்ள போறதுக்குள்ள மடக்கிறனும், மிஸ் ஆயிடக்கூடாது. ஓடு, வேகமா ஓடு. வாங்க அமுதநிலா, என்னால மறக்க முடியாத பேர். என்ன, உங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா? என்னாச்சுமா? எனக்கு டேப்லெட் எல்லாம் வேண்டாம் டாக்டர், எனக்கு புள்ளியே இல்லாட்டியும் பரவாயில்ல, என் புருஷனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது டாக்டர். என்னமா சொல்ற? நீங்க அனுப்பி வச்ச ஆளோட என்னால படுக்க முடியாது டாக்டர். ஏய், போயிட்டீமா உனக்கு? நான் யார் அனுப்பி வச்சேன்? என்ன உளறற? நுழையிறதுக்குள்ளே மடக்கி இருந்திருக்கலாம். இப்ப அவ சொல்றதுக்கு தான் போயிருப்பா.
ஏன் அவ சொல்ல போறா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன் சொல்றதுக்கு தாண்டா போயிருக்கா? சொல்லிடுவா சொல்லுவா சொல்லுவா சொல்லுவாடா சொல்லிடுவா சொல்லிட்டாடா என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேன் நான்? என்ன பண்ணுவேன் சொல்றதுக்கு தான் போனா சொல்லிடுவா. நீ கவலைப்படாம உன் வேலைகளை பாரு. நான் உயிரோட இருக்கும் போதே உங்ககிட்ட ஒருத்தன் மோதுறான்னா அவன் அவ்வளவுதான் காலின்னு அர்த்தம். அவன் 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றானாமே, அந்த பொண்ணை சீக்கிரமா அவன் வீட்டுக்கு அனுப்பி வை. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம். ஏய் அமுதனிலா, ஒரு தடவை மேட்டர் பண்ணிட்டு நான் உன்னை விட்டுருப்பேன். ஏன் இப்படி பண்ண? என்னை ஏண்டி மாட்டி விட்டேன்? தப்பு பண்ணது நீ. ஏன் வெயிட் பண்ண? பார்த்ததுமே பண்ணிருக்கணும். ஏன்டா வெயிட் பண்ண? யார் தப்பு? ஏன் தப்பு தான். நீ ஏன் தப்பு பண்ண? ஒரு தம்மா துண்டு மேட்டர்ல இந்த வீடு வசதி காரு பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு சேரு சகதி பொட்டலன்னு திரும்ப பீத்திங்க 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 போறியா? நீ ஏன் வெயிட் பண்ண? ஓடு சகடி முட்டாள் முட்டாள் ஓடுறா ஓடி சகடி ஏதாவது பண்ணு சீக்கிரம். சொல்லுமா, நீங்க எங்க இருக்கீங்க? அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பஸ் பிடிச்ச வர லேட் ஆகுமேன்னு நானே கார்ல கூப்பிட்டுக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ஐயோ நீ என்னங்க வந்த? பயப்படாதீங்க, என் கையில தான் கன் இருக்குல்ல. நீங்க வரதுக்குள்ள அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? ரவி போனா மாட்டிக்க போறடா, போகாம இருக்கணும். போகாதடா. யோசி என்ன பண்ண போற. யோசி 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 யோசிடா யோசி 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 சீக்கிரம் யோசி, ஏதாவது பண்ணு. Come on சீக்கிரம் யோசி. ஏமா நீ அமுதா தானே? நான் டாக்டர் கனிமொழி இருந்து வரேன். ஆமாம் இங்கே வந்து போகிறவன். நெட்டையா குட்டையா குண்டா ஒல்லியா கருப்பாக இருப்பானா சிவப்பாக இருப்பானா மீசை வச்சிருப்பானா இல்லையா கண்ணு
கண்ணு சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா அடையாளம் சொல்லுமா? இல்ல நீங்கெல்லாம் போச்சுடா. டேய் என்னை உங்க நம்பலடா, டாக்டருக்கு போன போறா. ஹலோ டாக்டர், ராம்தாஸ் பேசுறேன். சொல்லுங்க. உங்க கிளையண்ட் என்ன நம்ப மாட்டேறாங்க டாக்டர். அப்படியா? ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசுங்க. கொடுங்க பேசுமா. ஹலோ அமுதா, வந்திருக்கிறவரே என் வீட்டுக்காரருக்கு வேண்டப்பட்டவர் தான். அவர் சொல்றபடி கேளுமா? சரி டாக்டர். டேய் வாங்கிக்கடா. அம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் ஒரு ஹைடெக் ரவுடி, வீட்டை சுற்றியும் கேமரா வச்சுருக்கேன். அவன் வந்தான்னு வச்சுக்கேன், காப்பியை கொடுத்து உட்கார வை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போலாமா? என்னடி சொல்ற, யாரு இவனுங்களா? அவன் இல்லன்னா வேற எவன்டி? எனக்கு தெரியாம என்னடி நடக்குதுங்க? உங்களை மேல கை வைக்காதடா, நான் சொல்றேன். டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அழுதாங்க. அப்ப யாருடி அவன்? அன்னைக்கு உங்க கூட வந்தானே உங்க ஃப்ரெண்ட். நான் கூட வெளியில உட்கார வச்சுட்டு திட்டீங்கல்ல. ஓ மை காட், அவ யாருனே எனக்கு தெரியாதுடி. ரோட்ல போறப்ப ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். வேற என்னடி சொன்னா? ஏதாவது இடம் சொன்னானா? இல்ல யார் பேராவது சொன்னானா? நல்லா யோசிச்சு சொல்லுடி. ஐயோ ஒண்ணு சொல்லல. நீ கூட இந்த குரூப் தானா? வெளியே போயா, வெளியே போயாங்கிறல. ஹலோ பிரதர், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, புரியுதா? வேணா டாக்டர் பேசு. வெளியா என்ன
யாரோ என் பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களை மாதிரி தான் நானும் ஷாக் ஆகி நிக்கிறேன். யாரு ஏன் எதுக்கு பண்றாங்கன்னு புரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ், போலீஸ் கேஸ் இதெல்லாம் வேண்டாம் சார். ப்ளீஸ். நான் இப்போதான் பைனாகுலரில் பார்த்தேன். அதாவது உங்கள் உதட்டு அசைவ வச்சு கேட்குறேன், தப்படுத்துக்காதீங்க. ஓகே, நீங்கள் வீட்டில் இல்லாதப்ப உங்கள் வீட்டுக்கு யார் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல, அதானே உங்கள் ப்ராப்ளம்? வேற யார் இல்லை சார், உங்கள் ஃப்ரெண்டு தான் சார். யார்? அன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது என் கூட வந்தானே அவனா? ஐயோ, அவ யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்ன சார் யாருன்னு தெரியாதுங்கிறீங்க? நீங்க ஆண்மை இல்லாதவன், உங்க பொண்டாட்டி சந்தோஷப்படுத்துறதுக்கு அவனுக்கு மாசமா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னானே, அதெல்லாம் பொய்யா சார்? என்ன வளர்றீங்க? அவர் வளரல, நீதான் நாடக மாட்ற. பணம் போடுங்க, பிளான் போடுறீங்களா? இப்படி எத்தனை டாக்டர் ஏமாத்திருக்கீங்க? இப்ப நான் கோபப்பட்டு மா போலீஸ? இத பார், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மிருகமா வேணா இருந்துக்கே. மிருகமா நான் என்னடா பண்ணுவேன்? ஃப்ரெண்டுங்கிறான், கூடவே வந்திருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியாத, யாருகிட்ட பீல் ஆகுறோம்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் யாரும் தெரிஞ்சா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்ல? அவன் போட்டோ என்கிட்ட இருக்கு, வீட்டுக்கு வாங்க காட்டுறேன். என்ன பண்ண போற? டாக்டர் துப்பாக்கி இருக்கு, புடுங்கி அண்ணறி மொத்தமா போட்ற. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா, சீக்கிரம் சீக்கிரம். இந்த திட்டு பயதான். இவனுங்கெல்லாம் பாம்பு மாதிரி பேசாம படுத்திருப்பானுங்க. சந்தர்ப்பம் வந்தா திரும்பவும் படம் எடுத்து ஆடுவானுங்க.
வைரஸ் உன்னை இப்பவே கொல்றேன்டா. டாக்டர் வேணாம் டாக்டர்,
நான் சொல்றத கேளுங்க. வேணா ரவிய வேற யாரோ கொல்றதுக்கு நாங்க விட மாட்டோம் டாக்டர். போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க டாக்டர். என்னையா நீங்க? ஒரு நன்றி கிட்டவனுக்காக இவங்க கிட்ட நன்றி கிட்ட தரமா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் இவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த பொம்பளைங்க கிட்ட இவன் பொலிகால மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றவங்க என்னையா நினைப்பாங்க? மிஸ்டர் குணா, அதுக்கு சான்ஸே இல்ல. நான் அவன் கூட 5 வருஷம் வாழ்ந்திருக்கேன், எனக்கே குழந்தை இல்ல. இவனால ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க முடியும், ஆனா அவளை தாயாக்க முடியாது. போலீஸ் அடிச்ச அடியில சில நரம்புகள் செயல் இழந்து போச்சுன்னு ஜெயிலர் கொடுத்த சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க, நான் இந்த உலகத்துல நிறைய உயிர்களை உருவாக்க என் லைஃபையே டெடிகேட் பண்ணுவேன். இப்ப நானே ஒரு உயிரை எடுக்கிறேன்னு சொல்றேன்னா ஏன்? ஏன்னா இவன் கெட்டவன். எப்ப தெரியும் இவன் கெட்டவன்? உனக்கு எப்ப தெரியும்? உன் புருஷன்ற தொட்டி தான் இத்தனை நாள் உயிரோட விட்டு வச்சிருந்த. இல்லன்னா எப்பயோ போட்டிருப்போம். செங்குடின்னு பேர் வைக்கணும். நான் அவளை செங்கி செங்கின்னு கூப்பிடணும்.